அறிவிருக்காடா உனக்கு? எந்த நேரத்துல எதை செய்யணும்னு இல்ல, ராஜகுமாரன் உன் தங்கச்சியை கட்டிக்க மாட்டாங்கிறதுக்காக நீதான் காலவாவுக்கு வெடி வைக்கிறது காரணம்னு ஊர் முழுக்க பேசிக்குது. சும்மா நிறுத்துக்கம்மா, விட்டா நீங்களே என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. அறிவு கிட்ட ஊர் ஜனக தான் என்ன நம்பாம பேசுறானுங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து ஒத்து உதிரியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. என்னடி தெரியும்? உன் அண்ணன் பையன் பொண்ண கட்டிக்கல, சொன்ன வார்த்தையை காப்பாத்துல, காத்துல பறக்க விட்டுட்டான். அது உனக்கு தப்பா தெரியல? ஊர்ல எவனோ சொன்னாங்கிறதுக்காக என் பையனுக்கு குத்தம் சொல்றியா? அப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜகுமாரன் தான். செல்வியை கட்டிக்கிறேன்னு கால்வாய்க்காக நிலத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளையே கவ்வா தடிக்க விட்டான், நமக்குள்ளாரே சண்டையும் மூட்டி விட்டான். செல்வி கழுத்துல தாலி கட்டுறானா இல்லையான்னு அவனை இல்ல அவன் அப்பனை கேக்குற விதத்துல கேக்குற. கொடுத்த வாக்குப்படி ஏழை வாழனு கூட பாக்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது என் கடமைப்பா. இந்த மாதிரி என் முன்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது எனக்கு தானே பெருமை. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, உன் பேத்தி கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணியா? என்னப்பா தங்கராசு? தம்பி உங்களுக்கு என்னாச்சு? சும்மா நிறுத்துக்கையா? ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு பேசின விஷயத்த ஊர் ஜனங்க முன்னாடி தான் தீர்த்துக்கணும். அன்னைக்கு இதே ஜனங்க மத்தியில உன் மவன் ராஜகுமார என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறேன்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எவையா பொண்ணு கேட்டு வருவான் சொல்லியா? கொடுத்த வாக்குப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உன் மவன் சுத்திக்கிட்டு இருக்கான். நீ ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தாலி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளார உன் மவன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறல.
நம்புறது ஐயா. என்ன சுந்தரபுரி ஜமீன்காரங்க நம்ம ஊரை தேடி வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க? பாலப்பட்டியில கட்டு போட்டா பத்தே நாள்ல குணம் ஆயிடுன்னு சொன்னாங்க. பெரியவர் வீட்டு சமாச்சாரம், தெரு வரைக்கும் வரலாமா? யோ வைத்தியர, என்னைய பதமா காத்து வீட்டுக்கு கொண்டு வாங்க. பாருங்க தங்கராஜ், நமக்கு தெரிஞ்ச லட்சம் ரூபாய் தானமா கொடுக்கலாம், ஆனா தெரியாம 5 பைசா கூட ஏமாறக்கூடாது. உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த ராஜகுமாரன் ஏமாத்துட்டான் கேள்விப்பட்டேன். அவன் முடிச்சது உங்க கைய மட்டும் இல்ல, உங்க உறவையும் சேர்த்துத்தான். முடிஞ்சு போன உறவு நினைச்சு கவலைப்படாதீங்க, தொடர போற உறவு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த யுவராஜுக்கு முறிஞ்சு போன கைய மட்டும் இல்ல, உடஞ்சு போன இதயத்தையும் ஒட்ட வைக்கிற சக்தி உண்டு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆஸ்திலையும் அந்தஸ்திலையும் அந்த ராஜகுமாருக்கு நான் எந்த விதத்திலையும் சலச்சவன் இல்ல. புரியுதுங்களா? யுவராஜ், பாலப்பட்டி ஜெமீன் யுவராஜ், அவன் தான் உனக்கு மாப்பிள. இத நான் மட்டும் சொல்லல, எல்லாரும் சேர்ந்து தான் சொல்றோம். நீ நினைக்கிற மாதிரி அந்த யுவராஜ் சாதாரண ஆள் இல்ல. அந்த பாலப்பட்டி ஜமீனுக்கு அவன் தான் ராஜா, அவனை மீற யாராலையும் முடியாது. உன் மாமனை விட 2 மடங்கு வசதியில வசந்தவன், அவன் நினைச்சா இந்த ஊரிய விலைக்கு வாங்க முடியும். என்ன விக்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? பைத்திய மாதிரி பேசாத. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வசதியான இடம் வேணுங்கிறதுக்காக என் வாழ்க்கைய பாழாக்க பாக்குறீங்களா? இத பாருங்க, நான் என் மனசுல நினைச்சது என் மாமனை மட்டும்தான். அவர் இவ்வளவு சோகத்துல இருக்கும்போது என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அவரோட சோகம் தீர்ற வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. ஆமா, அவன் பெரிய யோக்கியன். ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்திரம் வந்தனடி அவன். இல்ல, அவரு பொய் சொல்ல
சொல்ல அவரு பொய் சொல்ல வச்சது நான் தான். உங்க சுயநலத்துக்காக எனக்கு மாமனை கட்டி வைக்கணும் திட்ட போட்டீங்க. ஆனா காவா வெட்டதுக்காக ஊர்ச்சனுங்க மாமனை நம்பி வந்தப்போ நான் தான் கட்டாயப்படுத்தி மாமனை பொய் சொல்ல வச்சேன். என்ன தைரியம் இருந்தா பெத்த அப்பனையும் கூட பொறுத்த அண்ணனையும் ஏமாத்திருப்ப. இது வரைக்கும் உன் பேச்சதை நாங்க கேட்டுட்டு இருந்தோம். இனிமே நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும்.